வணக்கம் மக்களே, நான் இன்னைக்கு டிசிஎஸ் ஓட கெரியர் பேஜில் தாங்க இருக்கேன். இங்கே வந்து பயங்கரமாக ஹையர் பண்ண போகிறாங்க. டெஸ்ட் டேட்டும் அனௌன்ஸ் பண்ணல, இன்டர்வியூ டேட்டும் அனௌன்ஸ் பண்ணல, பட் வந்து ஹையரிங் வந்து பல்காக இருக்கும் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் கிளியர் கட்டாக சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ இது யாருக்காக இந்த ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, காமர்ஸில் சயின்ஸ் கிராஜுவேட் இவங்க எல்லாருமே இந்த ஒரு பல்க் ரெக்ரூட்மெண்ட்க்கு அப்ளை பண்ணலாம். இயர் ஆஃப் ப்ராசஸிங் அப்படின்றது 2020, 2021, 2022 நீங்க எந்த வருஷம் முடிச்சிருந்தாலும் இந்த 20, 21, 22 பாஸ்ட் அவுட் செட்டா இருந்தா கூட தாராளமா அப்ளை பண்ணலாம் அப்படின்றது வந்து அவங்க கிளியர் கட்டா மென்ஷன் பண்ணியிருந்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி இன்ன வரைக்கும் என்னோட சேனல யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி டெய்லி ஜாப் ஆஃபர்ஸ் உங்களுக்காக நான் தவறாம போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் அதிகபட்சமா ஷேர் பண்ணுங்க. இந்த டிசிஎஸ் கம்பெனி யாருக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, என்னென்ன செக்டர்ஸ்ல ஒர்க் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, காக்னேட்டிவ் பிஸ்னஸ் ஆப்ரேஷன் சிபிஓ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த காக்னேட்டிவ் பிஸ்னஸ் ஆப்ரேஷனுக்காக, அது போக பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் சர்வீசஸ், அதுக்கப்புறம் லைஃப் சயின்ஸ்ல ஒர்க் பண்றதுக்காக தான் இந்த ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதை வந்து அப்ளை பண்றதுக்குரிய லிங்கை வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வந்து ப்ரொவைட் பண்ணிடுறேன். ஆனா அவங்க வந்து கொஞ்சம் ஸ்டெப்ஸ் எல்லாம் சொல்லியிருந்திருக்காங்க, இது எது இப்படி இப்படி பண்ணணும் அப்படின்றது சொல்லியிருந்திருக்காங்க. நான் அது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், உங்களுக்கு அப்ளை பண்றப்போ ஈஸியா இருக்கும் அப்படின்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து டிசிஎஸ் நெக்ஸ்ட் போர்ட்டல் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு, நெக்ஸ்ட் ஸ்டெப் போர்ட்டல் அப்படின்றது. ஸோ வந்து நீங்கள் வந்து அதை வந்து அப்ளை பண்ணி ஆகணும், அதில் கிளிக் பண்ணி தான் அதில் தான் போய் அப்ளை பண்ணி ஆகணும் அப்படின்றீங்க. உங்ககிட்ட இதுக்கு முன்னாடி அப்ளை ஹியர் ஃபார் சிடிடிடி ஐடி அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்திருக்காங்க. சிடிடிடி ஐடி இருந்தால் டைரெக்டாக நீங்கள் வந்து டிசிஎஸ் நெக்ஸ்ட் போர்ட்டலுக்கு போய் அங்கே பண்ணலாம். இல்லை எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து சிடிடிடி ஐடி இல்லை அப்படின்னா பெட்டர், இதையும் போய் அப்ளை பண்ணி உங்களுக்கு ஒரு நம்பர் வரும், அதையும் வாங்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி போர்ட்டல் ஒண்ணு ஓபன் ஆகுது, அதாவது நெக்ஸ்ட் ஸ்டெப் டிசிஎஸ் போர்ட்டல் சொன்னேன் இல்லையா. ஸோ இதுல வந்து போர்ட்டல்ல ரிஜிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க எந்த கேட்டகரியில ஒர்க் பண்ண போறீங்க, ஐடிலையா இல்ல பிசினஸ் ப்ராசஸ் சர்வீஸ்லயா அப்படின்றது கொடுங்க. ஸோ நீங்க ஐடில ஒர்க் பண்றீங்க அப்படின்னா அதை செலக்ட் பண்ணுங்க, இல்ல பிசினஸ் ப்ராசஸ் அப்படின்னா இதை செலக்ட் பண்ணுங்க. இதை செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒன்று வருது, ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு பேஜ்ல ஃபுல் டீடைல்ஸே நீங்க கொடுத்துட்டு செலக்ட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, டிசிஎஸ் பிபிஎஸ் ஹையரிங் அப்படின்றது ஒன்று இருக்கு. ஸோ அங்கே போய் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, சிடிடிடி ஐடிக்கு அப்ளை பண்ணி வாங்கிக்கிறோம். அடுத்தது டிசிஎஸ் நெக்ஸ்ட் ஸ்டெப் போர்ட்டல் இருக்கு இல்லையா, அதையும் அப்ளை பண்ணி வாங்கிக்கிறோம். அதுக்கப்புறம் தான் இந்த வந்து பிபிஎஸ் ஹையரிங். ஸோ கிளியர் கட்டாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க, இந்த டிசிஎஸ் பிபிஎஸ் ஹையரிங் தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம், ஓகேங்களா. ஸோ இது யாருக்காக அப்படின்னா, ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. எந்த இயர் ஆஃப் பாசிங், 2022, 2021, 2022 இந்த மூணு வருஷம் நீங்கள் படித்து முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெஃபினட்டாக இந்த போஸ்ட் உங்களுக்காக மட்டுமே, சரிங்களா. ஸோ வந்து இது யார் யார் அப்ளை பண்ணலாம், எந்தெந்த கோர்ஸ் படித்தவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, பிகாம், பிஏ, பிஏஎஃப், டிபிஐ, பிபிஏ, பிபிஎம், பிஎம்எஸ், பிஎஸ்சி, ஐடிஓ, சிஎஸ்ஓ, இல்லை ஜென்ரலோ, நீங்கள் என்ன பண்ணியிருந்தாலும் ஓகே தான். அதுக்கோக பிசிஏ, பிசிஎஸ், பி ஃபார்ம், எம் ஃபார்ம், இந்த மாதிரி படிப்பு படித்தவங்களும் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஆனால் ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 2020, 2021, 2022 தான் முடிச்சிருந்துருக்கணும். அது போக ஒரு ரெகனைஸ்ட் யூனிவர்சிட்டிலையும் காலேஜ்லேயும் முடிச்சிருந்துருக்கணும். நீங்கள் பார்ட் டைமா இல்லை கரஸ்பாண்டன்ஸா நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னேன்னா அதை வந்து கன்சிடர் பண்ண மாட்டுறாங்க. அண்ட் ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 3 இயர்ஸ் கோர்ஸ்னா அந்த 3 இயர்ஸ்க்குள்ளே இதை வந்து முடிச்சு இருந்திருக்கணும் அப்படின்றது சொல்கிறாங்க. அரியர் எதுவுமே இருக்கக்கூடாது. மேம் எனக்கு 4 அரியர் இருக்குது, 1 அரியர் இருக்குது, 1 அரியர் இருந்தாலும் சரி, 4 அரியர் இருந்தாலும் சரி, டெஸ்ட்டுக்கு நீங்கள் அப்பியர் ஆகிற பட்சத்தில் எல்லா அரியரும் கிளியர் பண்ணி ஆகணும் அப்படின்றது சொல்லிடணும். அதுக்கப்புறம் ஏதாவது கேப் இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்திருக்காங்க. ஏதாவது படிப்பில் இல்லை பிரேக் இன் எஜுகேஷன் ஏதாவது இருந்தாலுமே அது வந்து 24 மாதத்துக்கு மேலே இருக்கக்கூடாது. அப்படி இருந்தாலும் அதுக்குரிய ஏன் ரீசன், என்ன ரீசன் அப்படின்றது வந்து கிளியர் கட்டாக மென்ஷன் பண்ணி ஆகணும் அப்படின்றது சொல்கிறாங்க.
கோர்ஸ் என்ன என்ன படிச்சிருக்கீங்கன்னோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பார்ட் டைம் வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அது போக நீங்க 10th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் என்ஐஓஸ் அது எதுவா இருந்தாலும் ஒரு ப்ராப்பர் ஸ்கூலிங்ல நீங்க பண்ணியிருந்தா கூட ஓகே தான் அப்படின்றது சொல்றாங்க. ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது சொல்றாங்க, 3 மாசம் வரைக்கும் நீங்க ஒர்க் பண்ணிருந்தீங்கன்னா கூட ஓகே தான், இல்லைங்க எனக்கு ஒர்க்கே இல்லை நான் ஒரு ஃப்ரெஷர் அப்படின்னா கூட ஓகே தான் நாங்க எடுத்துக்கிறோம் அப்படின்றது ரொம்ப கிளியர் கட்டா அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து டிசிஎஸ் பிபிஎஸ் ஹையரிங் இது வந்து கிளியரா அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் கேண்டிடேட்ஸோட செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வயது வரம்பு வந்து 18 இயர்ஸ்ல இருந்து 28 வயசு வரைக்கும், ஸோ 18 28 வயசு உள்ளவர்கள் மட்டும்தான் இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படின்றத சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஒர்க் லொகேஷன் ஷிஃப்ட் எல்லாம் எங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கேண்டிடேட் வந்து எங்க சொல்றாங்களோ அந்த லொகேஷன்ல போய் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கணும், டெவலப்மெண்ட் சென்டர்ஸ்ல ஒர்க் பண்ற மாதிரி இருக்கணும், பிளஸ் வந்து நைட் ஷிஃப்ட்லயும் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கு, ரொட்டேஷனல் ஷிஃப்ட் நைட் ஷிஃப்ட் அந்த மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரே ஷிஃப்ட் வராது, நைட் ஷிஃப்ட் வந்தாலும் நீங்க வந்து ஒர்க் பண்ற மாதிரி இருக்கணும் அப்படின்றது சொல்றாங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன சொல்லியிருந்திருக்காங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி டிசிஎஸ் நெக்ஸ்ட் ஸ்டெப் போர்ட்டலில் நீங்கள் பண்ணணும், அதில் போய் உங்களுடைய ஸ்டேட்டஸ் வந்து அப்ளிகேஷன் ரிசீவ்ட் அப்படின்றது வரணும். இந்த டிசிஎஸ் நெக்ஸ்ட் ஸ்டெப் போர்ட்டல் வந்து நீங்கள் வந்து அது வந்து லாகின் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து டிசிஎஸோட எந்த ஒரு ஜாப் போஸ்டிங் வந்தாலுமே உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த ஒரு யூசர் ஐடி வச்சுருப்பீங்க இல்லையா, ஸோ அந்த அப்ளிகேஷன் ரிசீவ்டுன்ற ஸ்டேட்டஸ் வந்த பிறகு எப்போவுமே இந்த சிடிடிடி ஐடி வந்து ரெடியாக வச்சுக்கோங்க. அதுக்கு அப்புறம் வந்து சிடிடிடி ஐடி கிடைச்சதுன்னா அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் tcs.com அப்படின்றப்ப உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க. அதுக்கு அப்புறம் திருப்பி வந்து ரிஜிஸ்டர் நவ் அப்படின்னு சொல்லி கொடுத்து பிபிஎஸ் ப்ரொசீட் பண்ணி இதெல்லாம் பண்ணணும். ஓகேங்களா? இதுதான் மேண்டேட்டரி ஸ்டெப். திருப்பி திருப்பி நீங்க பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்க வந்து டிஸ்குவாலிஃபை ஆயிருவீங்க அப்படின்றத அவங்க கிளியர் கட்டா மென்ஷன் பண்ணி இருந்திருக்காங்க. இங்க பாருங்க நான் சொன்னேன் இல்லையா உங்களுக்கு இந்த ரெஃபரன்ஸ் ஐடி கேட்பாங்க அப்படின்னு சொன்னீங்களா, ஸோ இங்க பாருங்க பிளீஸ் மென்ஷன் யுவர் அப்டேட்டட் டிசிஎஸ் ரெஃபரன்ஸ் ஐடி that you had registered under BPS section on TCS next portal. Screenshot கூட எடுத்து வச்சுக்கோங்க, மொபைல் வச்சுருந்தீங்களா டக்கு டக்குன்னு ஃபோட்டோ கூட எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் அப்ளை பண்ண பிறகு உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் வந்ததுன்னா அதை எடுத்து வச்சுக்கோங்க. அந்த ஒரு ரெஃபரன்ஸ் நம்பரை நீங்கள் இங்கே கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் இது கொடுக்கலன்னா மேண்டேட்ரி ஃபீல்டாக வச்சுருக்காங்க. ஸோ மேண்டேட்ரியாக இருக்கிறதுனால என்னால் இது வந்து இப்போதைக்கு என்டர் பண்ணி உங்களுக்கு காட்ட முடியாது. பட் இது தான் இவங்களுடைய ஹையரிங் ப்ராசஸ். இதோட எல்லா லிங்கையுமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல ஷேர் பண்றேன். சோ அதை போய் கிளிக் பண்ணி நீங்க போய் அப்ளை பண்ணிக்கோங்க. இது வந்து டெஃபினட்டா ஒரு ஃப்ரெஷருக்கோ ஒரு நான் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கோ ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான் இது. மறக்காம மக்களே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நன்றி.